விளாங்காயை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது முக்கியமான விஷயம், விளாங்காயில் தோர்ப்பு சத்து மிகுதியாக இருக்குது. விளாம்பழத்துக்கும் அதை பயன் உண்டு. தோர்ப்பு எப்போ வேணும்னா, மழை வந்து லூஸ் மோஷனாக போகுதுன்னா, மழை சிக்கல் பண்ணணும்னு நினச்சா தோர்ப்பு சாப்பிட்லாம். அப்போ மழை லூஸ் மோஷனாக நிறைய போயிட்டே இருக்க, தண்ணியோட பீச்சி அடிக்குதுன்னு சொன்னால், தோர்ப்பு சுவையை சேர்த்துக்கிட்டாலும் சரி, இனிப்பு சுவையை சேர்த்துக்கிட்டாலும் சரி, மலம் கண்ட்ரோல் ஆகும். அப்போ காரத்தை வந்து தோர்ப்பு மட்டுப்படுத்த வைக்கிது, அதே போல் இனிப்பும் காரத்தை மட்டுப்படுத்த வைக்கும், குறைக்கும். ஒரு மனுஷன் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அடைக்க திறக்க கற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதை அடைக்க திறக்கன்னா, மலத்தை அடைக்கிறதுக்கும் மலத்தை திறக்கிறதுக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டானா போதும், அவன் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவான். இது என்ன, மலச்சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ காரத்தை மட்டும் சாப்பிட்டு வந்தான்னா மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். மாத்திரை மருந்து எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. சுவையில் கார சுவை. நைட்டு மிளகு காராச்சேவுன்னு இருக்குது, சில இடங்களில் காரத்தை சாட்டமாக போட்டிருப்பாங்க, அதை சாப்பிட்டோம்னா காலையில் மோசம் ஃப்ரீயாக வந்துடும். வெளியூருக்கு போகிறோம், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம், மலச்சிக்கல் வரதுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். ஓவராக போச்சுன்னா இந்த விளாங்காயை சாப்பிட்டுக்கலாம், விளாம்பழத்தை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போது மலம் டைட்டாயிரும், லூஸ் மோஷன் போகிறது டைட்டாயிரும். இல்லை தண்ணியாக பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா, ஒரு குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டோம்னா இனிப்பு, அதுவும் காரத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். அந்த அந்த காலத்தில் ஸ்வீட் காரம் காஃபின்னு சொன்னாங்க, இனிப்பு காரம் கசப்பு மூணும் சேர்ந்தது. அப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டோம்னா மோஷன் நிறைய போகும், விளாம்பழத்தை விளாங்காயை சாப்பிட்டோம்னா தோர்ப்பு நிப்பாட்டிக்கிறோம், விளாம்பிஞ்சிக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ அடைக்க தெரிஞ்சுக்கிட்டான், காரத்தை சாப்பிட்டா திறக்குது, திறக்க தெரிஞ்சுக்கிட்டான், வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டா திறக்கும், பிச்சு போயிட்டே இருக்கும். காய்ச்சாத பாலை குடித்தோம்னா லூஸ் மோஷன் போகும், ஒரே ஒரு முறை தான் போகும், பயப்பட வேண்டியதில்லை. காரத்தை சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் போகுது. இதெல்லாம் காரத்தன்மையுடைய பொருள், பாலும் காரத்தன்மையுடைய பொருள், காரமும் காரத்தன்மையுடைய பொருள். இதை சாப்பிட்டு மோஷன் நல்லா போகும். தோர்ப்பு சாப்பிட்டோம்னா, இப்போ விளாங்காயை சாப்பிட்டோம்னா மோஷன் நிறைய போயிட்டே இருக்குது, அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி சுவையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதில் விளாங்காயோட பயனை தெரிஞ்சுக்குங்க, அடைக்க தெரிஞ்சுக்குங்க, திறக்க தெரிஞ்சுக்குங்க, ஆரோக்கியத்தில் முதன்மையாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.